வெல்கம் பேக் டு மை சேனல் டிஏவி கிராஃப்ட் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. அதுக்காண்டி தான் நம்ம சேனல்ல நிறைய கிராஃப்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் சம்மந்தமா. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பத்தி பாக்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட, வேஸ்டானது. சரி, அது நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பத்தி பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து நான் வந்து எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம வந்து சும்மா நானாக ஒரு டிசைன் கொடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிசர் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்களாம் கட் பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் பேக் சைடு வந்து செலோ டேப் போட்டு நான் அதையும் ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் ஓப்பன் பண்ணேன்னா அப்போ தான் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ பேக் சைடும் நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஊட்டிட்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஹோல் போட போகிறேன். நம்ம வந்து ஒரு பை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம், உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். ஒரு சிம்பிளான ஒரு பேக் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுதுல, அந்த சம்மந்தமாக நம்ம செய்யலாம். இதில் சாக்லேட்லாம் வச்சு கிஃப்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம். அதுக்காண்டி தான் நான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சாட்டின் ரிப்பன் இருந்துச்சு என்கிட்ட, ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட பிங்க் இருந்துச்சு, அதனால் சரி பிங்க்கே நம்ம இது பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் ஜூட் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை வந்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த கைப்பிடி எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நம்ம நாட் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளாக நம்ம வந்து அந்த ஹேண்டில் ரெடி பண்ணிட்டோம். உங்கள் சாய்ஸாக நீங்கள் வந்து ஜூட் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து அப்புறம் வீட்டில் வேஸ்ட்டான லேஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, அது கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் அப்புறம் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம வந்து ஃப்ளாக் கலருக்கு நம்ம செய்ய போகிறோம், அதுக்காண்டி தான். இப்போ வந்து நம்ம வந்து எந்த பாட்டில் என்ன கலர் தேவையோ அந்த தகுந்த மாதிரி கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகால் டைரெக்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஃபெவிகாலில் ஒரு நல்ல பவுலில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் வந்து வெறும் ஒரு கிராஃப்ட் போட்டோம்ல, அந்த இதுவும் செஞ்ச அந்த அரிசி. இது வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வந்து அக்ரலிக் கலர். நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய்ஞ்சாலே இது ரெடி ஆகிடும். அது பாருங்கள், அவ்வளோதான், இது வந்து ஒட்டிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட்டு. இப்போ வந்து ஒயிட்டுக்கு அதேமாதிரி அடுத்த போர்ஷனில் ஒயிட்டுக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கிராஃப்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம செகண்ட் போர்ஷனும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ க்ரீனு அதுக்கும் நான் இது பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து நடுவில் அந்த சக்கரம் இருக்கும் பாருங்கள், அந்த இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒயிட் கலர் ஷீட் எடுத்து அதில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இது வந்து நம்ம சாக்லேட் வச்சு கொடுக்கலாம் குட்டீஸ்க்கெலாம், கிஃப்ட் பண்ணலாம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இதை செஞ்சு நீங்கள் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்தாமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.